மொத்தமும் தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி அனிமலா உள்ள கிடைச்சா கிடைச்சா கொஞ்சம் பயமாக இருக்கு உள்ள. ஏன்னா அங்கே ஒரு சின்ன கருப்பான ரூம் பார்த்தேன், அது கண்டிப்பாக வந்து நான் கிட்ட போகப்போ அது அப்படியே அப்படியே எகிருது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எகிருது. ஒரு ஒரு மணி நேரமும் மழை தொடர்ந்து பெஞ்சிட்ருக்கு விடாமல். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான டயர்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே படுத்தேன், ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கேன் போல். ஸோ 7:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எப்படி இவ்வளோ நேரம் தூங்கணுன்னே தெரியல, எப்படியோ தூங்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு சத்தம் கிடச்சி, மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் வெளியே. ஸோ அதான் கொஞ்சம் வெளியே போய் பார்க்கலாம். ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது, இந்த மழை பெஞ்சிடவே புழுக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வெளியே போய் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி இவ்வளோ நேரம் தூங்கணுன்னே தெரியல. கொண்டு வந்து வரங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சுத்தமாக எனர்ஜியே இல்லை, என்னை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாதிரி கையெல்லாம் வடவடன்னு உதிர ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. 7:30 தான் ஆகுது, இன்னும் ஒரு 12 hours எப்படியாவது சமாளிச்சாகணும். ஸோ கைஸ் உள்ளே வந்துட்டேன் மறுபடியும், வேறு வழி தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தூங்க தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. கொஞ்சம் நேரம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு படுக்கலான்ட்டுருக்கேன். கைஸ் கைஸ் ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ சத்தம் கேட்குது. கைஸ் கைஸ் முன்னாடி எதுனா அனிமலா உருவில் கிடைச்சா கிடைச்சா கைஸ் ஆக்சுவலாக ஏதோ அனிமல் தான் நினைக்கிறேன். கேட்டு நினைக்கிறேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. ஸோ இந்த டைம்லையா பார்க்கலாமா வேணாமான்னு தெரியல. கைஸ் ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் தான் சத்தம் கேட்சி கைஸ் கரெக்டாக அந்த இடத்துல தான் அது சத்தம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சது இந்த காட்டு பண்ணியாக கூட இருக்கலாம், ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே அதான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பின்னாடி ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா சின்னதாக, அந்த மரத்தை பின்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டியாக இருந்துச்சு, ஆனால் என்னென்னு தெரில காட்டு பண்ணி அவ்வளோ குட்டியாக இருக்காது கண்டிப்பாக. நைட் விஷன் கேமரா செட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது உள்ள, ஏன்னா அங்கே ஒரு சின்ன கருப்பான உருவம் பார்த்தேன், அது கண்டிப்பாக வந்து காட்டு பண்ணியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெருசில் ஒரு மீடியமான சைஸ் தான் இருந்துச்சு, அதுவே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நைட் நம்ம தூங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் செட் பண்ணிட்டு படுத்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா சப்போஸ் எதனால் நம்மளை சுற்றி எதுவும் நடந்தாலும் நைட் விஷன் மூலிமா பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நல்லா நைட் விஷன் கொண்டு வந்தது கொஞ்சம் நல்லதாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க செட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. கைஸ் நைட் விஷன் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகுது. இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்க கூடாரம். நைட் விஷன் செட் பண்ண முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளை சுற்றி வேறு எதனா அனிமல்ஸோ வேறு எதனா போனாலும் ரெக்கார்ட் ஆகிறதுக்காக தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓ ஷட் மழை வரப்போகுது நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ண போகிறேனே தெரியல. ஸோ உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். கைஸ் கொஞ்சம் கிட்ட நோத்தனோட போதும் டென்ட்டு கொட்டாவேன். ஸோ கைஸ் கைஸ் அங்கே ரொம்ப நேரமாக சத்தம் கெட்டுக்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பட் என்ன இருக்குன்னு தான் தெரியல எனக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நைட் டிஷன் செட் பண்ணிட்டேன். ஓ கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது, ஏன்டா இன்னைக்கு வந்தோமோன்ற மாதிரி ஆயிடுச்சு. பசியில் வேறு கையெல்லாம் நடுங்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரெஸ்ட் எடுப்போம். Thank you.
ஸோ ஒரே காற்று மின்னல் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்குது நான் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஏதோ இன்னமும் இருக்குது பட் ஆனால் என்னன்னு தெரில. ஸோ வெளியே போய் பார்க்கலான்றதுதான் என் பெருச்சாலையும் தான் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ வாங்க கைஸ், இங்கே தான் இங்கே இருந்துச்சு. ஓ மை காட் கைஸ், அது என்னன்னு தெரில, முயலுங்க. ஓ மை காட் கைஸ், வேகமாக ஓடுது, நான் கிட்டே போகப்போ அது பாட்டு நோந்து போயிட்டே இருக்குது, தனியாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். பட்டு நான் கிட்டே போகப்போ அது அப்படியே எகிருது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஜம்ப் பண்ணி எகிருது. நான் அப்படி கேமரா திருப்பினேன், ஒரே ஓட்டர் தாங்க அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. அப்படி லைட்டு திருப்பினோடனே ஒரே ஜம்ப்பு தாங்க, அவ்வளோ தூரம் ஓடிச்சு வா. ஓகே, இன்னும் ஒரு 3 hours 4 hours இந்த கூட போதும். வெடிய காத்தால ஃபஸ்ட்டு எப்படா வெளியே போகும்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. 3:40 ஆகுது கரெக்டாக டைமு. ஸோ சுத்தமாக தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்கா. ஸோ அதனால தான் அங்கே என்னமோ இருக்குது பட் இன்னும் தெரியல, ரொம்ப நேரமாக சத்தம் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் அந்த முயல் வேறு பார்த்தேன், வேறு என்ன தான் இருக்குதுன்னு தெரியல சுற்றி நம்மக்கிட்ட, அதுவே ஒரு மாதிரி இருக்குது. இங்கேருந்து தான் சத்தம் வந்துச்சு. கண்டிப்பாக நைட்டில் உள்ளே போனால் கண்டிப்பாக தொலைஞ்சிரும்னு நினைக்கிறேன். எங்கேயும் உள்ளே போகலை, நம்ம டென்ட் கொண்டா வேண்டாம் போயிடலாம், அதான் நமக்கு நல்லது. சும்மா தூக்கமே வரல, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமும் மூச்சு தான் இருக்கேன், சுற்றி சுற்றி சத்தமாக கேட்டுட்ருக்கு. வெளியே வந்து பார்த்தா எதுவும் இல்லை. ஒரு அரை மணி நேரமாக ஒரு மாதிரி நாய்ஸிங்காகவே இருக்குது, கேட்டுச்சா இல்லையான்னு தெரில. ஸோ இவ்வளோ நேரம் இருந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக இந்த சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு பறவையோட சத்தமாக இல்லை ஒரு விலங்கோட சத்தமாக என்ன எதுன்னு தெரியல, ரொம்ப நேரமாக காட்டுக்குள்ளே கேட்டுட்ருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கைஸ் ஆக்சுவலாக சரியாக தூங்கலை, ஒரு மணி நேரமாக மழை தொடர்ந்து பெஞ்சிட்ருக்கு விடாமல். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லைட்டாக டென்ட்டு வேறு ஈரமாகி டென்ட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சா. ஸோ அதை க்ளோஸ் பண்ணலாம் எவ்வளோ ட்ரை பண்ணால் பட் முடியல, காரணம்னா மேலே இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸ் எதுவும் தண்ணி இறங்குது பட் நேராக வேலை அப்படியே சைடில் கொஞ்சமாக ஃப்ளோட் ஆகுது. நல்ல வேலை டென்ட்டு கொண்டு வந்தது, நல்லதாக போச்சு. ஸோ டென்ட் இல்லாமல் கண்டிப்பாக சர்வைவ் பண்ணியிருக்க முடியாது. ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு சர்வைவ் பண்ணிட்டேன், 5:00 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஒரு 2 hours 3 hours இருந்தால் கூட போதும்னு தான் நினைக்கிறேன். பட் என்னென்னா நைட்டு சரியாக தூங்கலை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 hours நடுவில் தூங்கியிருப்பேன் அவ்வளோதான். பட் தூக்கம் தான் எனக்கு சரியாக இல்லை, பட் அதே சமயம் பசியும் வேறு, அந்த தண்ணி இருந்தது ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. ஸோ மழை வந்துடுவே கொஞ்சம் சில்லுன்றிருக்கு. ஓகே, ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக இந்த மயில் மட்டும் கூவிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் வேங்க, தண்ணி இங்கே கொஞ்சம் தேங்கிடுச்சு. எப்படியாவது தாக்கு பிடிச்சி ஒரு 3 hours இருந்துட்டால் கூட போதும்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். பொழுது வெடியே போகுது, இன்னும் ஒரு 1/2 hour வந்து பொழுது வந்துட்டு நினைக்கிறேங்க, ஏன்னா 5:30 ஆகிடுச்சு. இந்த காட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கான டைமே சுத்தமாக கிடைக்கல எனக்கு. நைட்டு நடனா திடீர்னு சத்தம் கேட்குது, என்னடா இதுன்னு வெளியே போய் பார்க்கத்தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ஓரளவுக்கு சமாளித்து ஒரு 2 hours கிட்ட எப்படியோ தூங்கியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ எங்கள் ஹோல்ஸ் தத்து பார்த்தீங்களா, ஸோ இந்த வழியே தான் வந்து தண்ணி எப்படியே கொஞ்சமாக ஃப்ளோட் ஆச்சு. அது எப்படியாவது மூடலாம்னு சொல்லிட்டு வெளியே போய் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் சுத்தமாக மூட முடியல, ஏன்னா கையில் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை, துணி எதனா இருந்தால் கூட மேலே போட்டுருப்பேன். உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஈரமாயிடுவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படுக்க முடியல, தலைவலிக்குது, பசிக்குது, தூக்கம் இல்லை. சரி ஓகே கைஸ், பொழுது வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். கைஸ் ஃபைனலி ஒரு வழியாக முடிச்சிட்டேன், டைம் கரெக்டாக 7:30 ஆகுது. இப்போ தான் ஓரளவுக்கு மழை நின்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளைமேட் வந்து பார்த்தோன்னா பயங்கர ரெயின்லியாக இருக்குது. மயில் கத்துற சத்தம் நல்லா கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரமாக கத்திட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் பார்க்க முடியல. கைஸ் பொழுது வழிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஸோ பாருங்களா, கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது, இந்த அளவுக்கு கிளைமேட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ நல்லாயிருக்கு கைஸ் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, இப்போ இருக்கிற டென்ட் கொட்டை பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்.
Guys, finally, வந்து பார்த்தனா சவாஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சோ எல்லastype பேக் பண்ணியாச்சு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு மழை வர மாதிரி இருக்கு फ्रेंड्स டைம் கரெக்ட்டா 8:30 நம்ம இப்ப கிளம்பினாதான் வெளிய போயிட்டு சேர முடியும் இங்க இருந்து வெளிய போறதுக்கு எப்படி பார்த்தனா ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடும் गाइस அங்க பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் சோ நம்ம அங்க தான் வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணி இருந்தோம் சோ அந்த இடம் மட்டும் பாத்தீனா ஈரமாவல फ्रेंड्स காஞ்சே இருக்கு ஒருவே சவாஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சோ எப்படி கம்ப்ளீட் பண்ணனும் எனக்கும் தெரியல ஏனா சுத்தமா எனர்ஜி இல்ல फ्रेंड्स ஃபர்ஸ்ட் வந்து வெளிய போயிரணும்னு சொல்லிட்டு தான் காலையில பொழுது விடிஞ்சதுல இருந்து அது மட்டும் தான் தோணிட்டு இருக்கு ஒரு அரை மணி நேரத்து முன்னாடி தான் வந்து பாத்தீனா மழை ஓரளவுக்கு நின்னுச்சு சோ இப்ப பரவாயில்ல சோ இப்ப கிளம்ப ஆரம்பிச்சா கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது அடுத்த ஒரு டிஃபரண்டான வீடியோல சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றீங்க அடுத்த ஒரு டிஃபரண்டான கண்டென்ட்ல சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜீவா ஜாக் see you bye guys